ஞானத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேனே நானேன். ஞானத்தால் தொழுவார்கள் தோழக்கண்டு, ஞானத்தாய் உனை நானும் தொழுவேனே தென்னாடுடைய சிவமே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே ஆன்மீக தகவல் நிறையா சொல்லியிருக்கோம். வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால் கவிண்டு வரணும், அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா வீட்டு முன்னாடி மாவிளை கட்டணும், வேப்பலை கட்டணும். இன்றைக்கி பாருங்கள், நிறையா வைரஸ் வந்து பாதிக்கும்போது மருத்துவர்களும் அதே சொல்கிறாங்க, சுத்தம் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆலயங்கள்லேயும் இதைத்தான் நம்ம கடைபிடிக்கிறோம். நம்ம பெரியவங்க நம்ம இதுக்கு தான் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணும். அதே போல் நம்ம ஒவ்வொருத்தர் மனுஷர் வாழ்க்கையிலையும் நமக்கு ஒன்று சரியில்லையா, பிறருக்கு அதுவும் சரியில்லை, இந்த லோகத்துக்கே சரியில்லைன்னு நினைப்போமா. அப்படிப்பட்ட எண்ணம் தவறுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஒரு முறை ராஜா தன் அரண்மனையில் நித்தியப்படி சவரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் வரார். அவர் வந்து டெய்லி சவரம் பண்ணி விட்டு போவார். அப்போது அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறார். நம்ம ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறார். அதுவும் குறிப்பாக நம்ம ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அவர் தான் எல்லாத்துட்டையும் பழகறாரு. அவர் சொன்னார், ராஜா எல்லாத்து வீட்லேயும் தங்கம் நிறையா இருக்குது, நல்லா சௌக்கியமாக இருந்துருக்கா, அட்லீஸ்ட் ரொம்ப கம்மியாக பார்த்துட்டேன்னா ஒரு பெரிய நெல்லிக்கனி அளவுக்காவது தங்கத்தை வச்சுட்டுருக்கான்னு பாருங்களே அப்படின்னு சொல்கிறான். அப்போது ராஜா யோசிக்கிறார், இவ்வளோ தங்கங்கள் இந்த மக்கள்கிட்ட இருக்கா, எப்படி இருக்குது, சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மந்திரியாரை கூப்பிட்டு இன்றைக்கி சவரம் பண்ண ஒருவர் நேராக அவர் வீட்டுக்குள்ளே போய் என்ன தங்கம் இருக்குதுன்னு பார்த்து அதை எடுத்துன்னு வந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறேன். உடனே சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வரார். அவருக்கு தெரியாத வீட்டுக்கு போய் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் பார்த்துட்டுனா ஒரு பெட்டி நிறைய இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி போயிட்டு அடுத்த நாள் திருப்பி அதே மனிதர் வரார். வந்தோடனே கேட்குறாரு, என்னப்பா எப்படி இருக்காங்க மக்கள், எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, யாருக்கும் ஒன்றும் மனசே சரியில்லை, எல்லோரும் நகையை இழந்தாப்புல மன வருத்தப்பட்டுருக்கா ராஜா. எல்லாருக்கும் என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி நாட்டில் திருடர்கள் நிறையா இருந்துருக்கா, ரெண்டாவது யாருக்கும் மனசில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த மந்திரியார் சொன்னாராம், பார்த்தீங்களா நீங்கள் இவர்கிட்ட எப்படி இருக்கு நாடு எப்படி இருக்குன்னு கேட்டு, தான் எப்படி இருக்கான், தான் சந்தோஷமாக இருந்தால் நாடு சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பார், தான் சரியில்லைன்னா நாடு சரியில்லைன்னு நினைக்கக்கூடிய மனோபாவங்கள் தான் இன்றைக்கி நிறையா பேருக்கு இருந்துன்ட்ருக்கு. அதனால் ஒரு மனிதனுடைய சுயமான விஷயத்தை வைத்து நம்ம எதையுமே நிர்ணயிக்க முடியாதுன்னு ராஜாட்ட சொல்லிக்கிடும் போது இப்படி நினைக்கப்படாது, உலகத்தை பற்றிய சிந்தனைகளும் தேவை அப்படின்னு மக்களுக்கு இந்த ஞானத்தை புகட்டினாராம். இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் நம்ம நம்மளை பற்றி மட்டும் சிந்தனை பண்ணிகிட்டு இருப்போம், மற்றவாளையும் அதே மாதிரி சிந்தனை பண்ணிகிட்டு இருப்போம், அப்படி கிடையாது. அவளுக்கு நல்லதா கெட்டதாங்கிறது அவள் நிலையிலேருந்து சிந்தித்தோம்னா நிச்சயம் நமக்கு தெரியும். சரி சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 10/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம், மாசி மாதம், 27ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இன்றைய திதி பிரதமை. 9:43 சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஆனால் இன்றைக்கி பிரதமை இருக்குது, பிரதமையில் நல்ல காரியங்கள் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். சாதாரணமாக பாடசாலையிலே பார்த்துட்டுலாம் பாடம் அந்த நாள் அன்றைக்கி இருக்காது. இந்த மாதிரி பிரதமையில் எதுவும் பண்ண மாட்டோம். மற்றபடி நாளைக்கு நிறையா நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிப்போம். இன்றைக்கி நிறைய யோசனைகள்லாம் மனசில் இருக்கும், அந்த யோசனைகள்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புத நட்சத்திரம். ஏன்னா உத்தர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த நட்சத்திரம். சரி, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, வெற்றி உண்டு, நினைச்ச காரியம் நன்மையாக நடக்கக்கூடிய அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாத அற்புதமான நாள். எல்லா விஷயங்களும் அனுகூல்யம், வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
ஒரு விஷயத்தில் மனசில் நினச்சிட்டுருக்கல், நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்தது, அதுலேயே பெரிய சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள், கணவர் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடிய இறைவனுடைய அனுகிரகங்கள் பூர்ணமாக இருக்கும். கடன் தொல்லையில் வாடின்னு இருக்கிறவாளுக்கு யாரோ ஒருத்தர் மூலமான உதவிகள், ரொம்ப நாள் பேசாத சகோதர சகோதரிகள்லாம் பேசக்கூடிய அற்புதமான தினம். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, பாசத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், நடக்காது நடக்காது நினச்ச காரியம் நடந்துடும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த வேலைவாய்ப்புகள் கூடக்கூடிய நல்ல நாள். இடமாற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 தடவை சிந்திச்சுக்கணும், இந்த வேலை நமக்கு உகந்ததா இல்லையா. வீடு இடமாற்றங்கள் உங்களுக்கு லாபகரத்தை கொடுக்கும். வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன் சார், ரொம்ப வருஷமாகவே சரியில்லை, கை காசு தான் போயின்ட்டுருக்கு, பேசாமல் வேறொன்று தொடங்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு சிந்தனைகள் தோணக்கூடிய நாள் இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ வாக்குவாதங்கள் வரும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய அற்புதமான கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவன் ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. இல்லை அதில் சரியில்லை அப்படின்னு யாராவது 4 பேர் சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தர் சரியில்லைன்னா அவரை விட்டுட்டு மீதியெல்லாம் சேர்ந்து பண்ணுவேன். பேப்பர் ஸ்டேஷனரி சம்பந்தமாக, அதே சமயத்தில் ஃபேன்சி சம்பந்தமாக நகைக்கடை வச்சுருக்கிறோம், அருமையான பலன்கள் கூடக்கூடிய அற்புதமான நாள். மிதுனராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4, நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்கள். கடகராசி நேயர்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், நிச்சயம் வெற்றி கொண்டு. உங்களை வேண்டான்னு சொன்ன நபர் திருப்பி வேணும் அப்படின்னு கேட்பான். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நகைச்சுவையாக பேசுறது, பல காரியத்தை பற்றி சிந்திக்கிறது, உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்களே ரத்து செஞ்சுடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேர்களே, பயந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும். வாழ்க்கையில் முன்னேறியே ஆகணுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிரும், அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படுவேன். டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறோம், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறோம், ஒரு கம்பெனியில் CEO-வாக இருந்துருக்கோம், கம்பெனியில் டைரக்டராக இருந்துருக்கோம், வெளிநாடு பிரயாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் உண்டு. திருமண காரியத்தில் குழப்பம் இருந்தவாளுக்கு அந்த குழப்பம் தீரும். சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ளே சாய்ந்தரம் முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்மறையாக பேச்ச ஆரம்பிப்பா உங்களுக்கு சாதகமாக முடியும். கடைசியில் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை படிப்படியாக 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 உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நிறையா தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் போயிடும். பல நபர்கள் எதிர்த்து பேசுவா போட்டியிடுவா, உங்கள் பக்கம் திரும்பாமல் மற்ற பக்கம் சாதகமாக பேசுவா, இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், இறைவன் என் கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் உங்களுடைய ஆளுமை திறன் வெற்றி அடையும். கன்னிராசி என்பர்களுக்கு புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நிறையா விஷயங்கள் மனசில் தோணுனதை யார்ட்டையும் கேட்க வேண்டாம், அப்படியே செய்யுங்க, சக்ஸஸ் ஆகும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு முடிவு எடுப்பேன், அந்த முடிவு சாதகமாக வரும். பல பேர் உங்களை இறக்கலாம்னு நினைப்பான், ஆனால் ஜெயித்துண்டே வருது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப், வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
பழனி ஆண்டவர் வழிபாடு, செந்தில் ஆண்டவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், துளாராசி அன்பர்கள், நலமான நாள், நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புத வாய்ப்பினை பெறுவேன். துளாராசி அன்பர்களுக்கு எதையும் சாதகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள், போன சொத்தை திரும்பி பெற முடியும், விட்டு போன வியாபாரத்தை திருப்பி பிடிக்க முடியும். கல்யாண மண்டபம் வச்சுருக்கிற, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, தோப்பு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் சார், இடம் மாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. விரயங்கள் ஏற்பட்டது லாபமாக மாறும், நிறைய ஜோதிஷ விஷயங்களில் ஞானம் கூடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு துளாராசி அன்பர்கள். விருச்சிகராசி நேர்கள், அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்லெண்ணம். எதிர்பார்த்த பணவரவுக்கு வேற ஒரு விஷயத்தின் மூலமாக பணம் வந்துடும், மனசு திருப்தி அடைஞ்சிடும். ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கோம், கிண்டர் கார்டன் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன். மேலும் மேலும் இன்னொரு இடத்துல துளப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு சில பேர் மன கஷ்டப்படுற பல பேசுவான், ஆனால் அவா கஷ்டத்தை பார்த்து நீங்கள் வருத்தப்படுவீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு, ஐயனார் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேர்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் அப்படியே நடக்கும். வேலைக்கு போகலாமா, சொந்த தொழில் பண்ணலாமா, வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா, இப்படி ரொம்ப நாளாக சிந்திச்சுட்டுருக்கு. இப்போ செஞ்சுட்டுருக்கிற வேலையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும், அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணலாம், சக்ஸஸ் ஆகிடும். சண்டைகள் இருந்ததெல்லாம் சமாதானமாக கூடி வரும். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த கணவன் மனை ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஸ்ரீராம ராம 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 ராமங்கிற நாம வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல 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 காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு நான் அற்புதமாக தெளிவாக சிந்திப்பேன், தெளிவாக யோசிப்பேன். இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், அவசரமாக போனோம் அப்புறம் பார்த்து போவோம், கொஞ்சம் முன்னாடி போகிறது தப்பு கிடையாது. ஆனால் என் ஜாதகம் அப்படி சார், நான் அவசரமாக தான் எல்லாத்துக்கும் போகிறேன், கொஞ்சம் ப்ரிப்ரேஷனாக இருந்துக்கலாம். மகர ராசி என்பர்களுக்கு முடியாத காரியம் முடிஞ்சிடும். நீங்கள் 10-11 மணிக்குள்ளே சில வெளியில் போகக்கூடிய காரியங்கள்லாம் போவேல், திரும்பி வந்திருப்பேல், திருப்பி சாயந்தரம் அதே காரியத்துக்கு போவேல், 2-3 மத்தியானம் சாயந்தரம் அந்த காரியம் வெற்றியாள். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி நேர். கும்பராசி நேர், இந்த தினத்தில் சில முடிவுகள்லாம் எடுக்கிறதெல்லாம் வேண்டாம், அப்புறம் பார்த்துப்போம். குறிப்பாக அவித்தம் சதய நட்சத்திரத்தில் இருக்கு, புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க வாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அவிட்டம் சதய நட்சத்திரத்தில் இருக்க வாளுக்கு, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், இன்றைக்கி வேலைக்கு சேர சொல்கிறேன், அவட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு 2 கழித்து சேர்ந்து முக்கியமான விஷயம் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை சார். பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு போகணும். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் தெய்வ வழிபாடு அவசியம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத என் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ காமாட்சி அம்பாள் வழிபாடு, நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புத வழிபாடு இன்றையது கும்பராசி என்பது. மீனராசி நேரில், நிறைய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், பணம் சம்பாதிக்கும், பாசிட்டிவான திங்கிங் கூடி வரும். என்னமோ சரியில்லைன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஜெயிச்சுடுவேன். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, இதெல்லாம் மாற்றினா சரியாகும்னு சொல்லி சில காரியத்தை மாற்றி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அபரிவிதமான யோசனை, அபரிவிதமான சிந்தனை உங்களுக்கு கை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். இந்த தினம் மீனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி என்பர்கள். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் அடுத்தது ஆன்மீகத்தட்டு.
சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்குது சார். சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய சக்ஸஸ் ஆகிடுது. என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு, நீங்கள் சொன்ன விஷயங்கள் பண வரவுகள் ஏற்படுத்திட்டு. ஒரு அம்மா சொன்னான், சார் ரொம்ப திக்கி தவிச்சுன்னு இருந்தேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், ஜோதிஷம் பார்க்கறது கூட காசு கிடையாது, எல்லார்கிட்டையும் இருக்குது, கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, உங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது பரவாயில்ல சார், நீங்கள் அந்த வரலட்சுமி வரலட்சுமி வரலட்சுமின்னு வாசல் நின்று சொல்ல சொன்னீங்க, நிறையா பணம் வந்தது சார், போதும் சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல சொல்லவே எங்களுக்கு மன சந்தோஷம் வருது. இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்மீக தகவல் பார்த்து சந்தோஷப்படுறது, இதெல்லாம் புது யுகத்துக்கு தான் போகும். சரி, இன்றைக்கி என்ன எதிரிகள் தொல்லை இல்லாதிருக்க, திருஷ்டிகள் போக, குடும்பத்தில் சந்தோஷங்கள் கூடியவர், வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழி, இதை செய்து பாருங்கள். வித்தியாசம் நிச்சயம் 100% இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனப்பிரார்த்தனைக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. வீட்டினுடைய வாசல் கதவு, வாடகைக்கு இருந்தாலும் சரி சொந்தத்துக்கு இருந்தாலும் சரி, அந்த வாசல் கதவுக்கு நேராக மேலே வெள்ளை இருக்கும் பிள்ளையார். அந்த வெள்ளை இருக்கும் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து லேசாக மஞ்சளில் தடவி, அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் விட்டு சுவாமிகிட்ட எடுத்து வச்சுட்டு நேராக வாசலில் வைக்கலாம். சில பேர் கதவுகளில் சின்ன ஒரு உட்டன் பிட்டு வச்சா அது மேலே வெள்ளை இருக்கும் பிள்ளையார் வைக்கலாம். அந்த பிள்ளையாருக்கு டெய்லி பூ சாத்தி, ரெண்டு அருகம் புல்லோ புஷ்பமோ சாத்தி, பிள்ளையார்கிட்ட நின்று வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பத நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாத்யேஷு சர்வகாம். நீங்கள் வெளியில் போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகணும். பிள்ளையார் வாசல்கிட்ட வைக்கணும், வாசலில் இருக்கிற பிள்ளையாரை வணங்கிண்டு போகலாம். சார், வாசலில் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் என்ன பண்ணுறது, கதவை திறந்தோன்னு நேராக பிள்ளையாரை வச்சுக்கோங்க. இந்த பிள்ளையாரை வச்சு டெய்லி அருகம்புல் சாத்தி வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனா ஒரு தீபம் கூட ஏற்றலாம், வேண்டின்ட்டு இந்த பிள்ளையாரை வழிபட்டுப்பார். நிர்விக்னம் குருமேதேவை, எல்லா விக்னங்களும் போயிடும் பிள்ளையாரை வேண்டினா. வெளில இருக்கிறோம் பிள்ளையார் இருந்தால் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையாரே இருக்கிற, அவரை தாண்டி தாங்க மற்றது வரணும். வேதம் படித்த வாழ்கிட்ட, ஆகமம் படித்த வாழ்கிட்ட, கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்டு போகிறோம். பிள்ளையாரோட மகிமை, பிள்ளையாரை பற்றி தெரியணும்னா விநாயக புராணம் படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதில் இருக்குது பிள்ளையார் வழிபட்டு பண்ணால் என்ன விசேஷம், பிள்ளையாரை யாரெல்லாம் வழிபட்டிருக்கா, என்னென்ன விதத்தில் பிள்ளையார் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய பிள்ளையார் வேறு, ஆனால் அவருடைய சக்தி வேறு, அபரிவிதமான சக்தி. அப்பேற்பட்ட பிள்ளையார் வழிபாடு பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தும் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சார் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன் வேல்முருகனுக்கு நன்றி.